வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ மேக்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. ஸோ இதில் வந்து நம்ம 1.2 எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி. இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் இது வரைக்கும் போட்டோம் இல்லையா. ஸோ இதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் முடிஞ்சிச்சு. இதுலேயே உங்களுக்கு வந்து அவ்வளோ அடக்கும் இந்த சம்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது நீங்கள் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரக்கூடிய சம் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் எக்ஸாமுக்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சம் தான் இது, பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து ஒருத்தர் வந்து 1.1 எக்ஸசைஸில் சம் டவுட்டுன்னு ஒன்று ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க இல்லையா. ஸோ நம்ம சம் போட சொல்லியிருந்தோம், ஒரு 4-5 சம் கொடுத்துருந்தேன். அதாவது எல்லா சம்மே நானே போட்டிருந்தேன்னா உங்களுக்கு வந்து அது போட்டு பார்க்குறதுக்கு சம் இல்லாமல் போயிடும். அதனால் வந்து ஒரு சில சம் நீங்களே வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வீடியோ சும்மா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து டவுட் வரும். ஸோ அதை நம்ம இன்னும் ட்ரை பண்ணி பார்ப்போம், சரிங்களா. ஸோ தெரியல, அதை வந்து ஆன்சர் வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, பரவாயில்ல, வெரி குட், அது ட்ரை பண்ணியிருக்கீங்க. அது கொஞ்சம் ட்ரிக்கியானது தான், ஸோ அதனால் ஒரி பண்ண வேணாம், பார்க்கலாம். லிஸ்ட் எனி 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் த கிவன் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1/4 அண்டு 7/20. ஓகே, ஸோ இதில் வந்து 5 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் எல்லா சம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் இந்த சம்ஸ் எல்லாமே. இதில் வந்து ரெண்டுமே வந்து 1 - +, அப்படிங்கிறது தான் எல்லாம், ரெண்டும் ஒரே சிம்பிளில் இருந்துச்சு. ஸோ இது போடுறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால தான் இந்த சம் உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ இதுலேயும் ஒரு ட்ரிக் வச்சுருக்காங்க பாருங்கள், 1/4 and 7/20. என்ன பண்ணுவோம் நம்ம இதில் வந்து எல்சிஎம் எடுப்போம் இல்லையா, அதாவது மீசியமாக எடுப்போம் இல்லையா, தமிழ்லையும் பார்ப்போம். கொடுக்கப்பட்ட விகிதமுறு எண்களுக்கு இடையில் ஏதேனும் 5 விகிதமுறு எண்களை பட்டியலிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. 1/4, 7/20, சரிங்களா. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து டினாமினேட்டர், அதாவது பகுதி சேமாக இல்லை. ஸோ பகுதி சேமாக இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோங்க, எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன், ரெண்டுமே ஈவன் நம்பராக இருந்தால், அதாவது ரெண்டுமே இரட்டைப்படை நம்பராக இருந்தால், ஒரே டேபிளில் வரக்கூடிய நம்பராக இருந்தால், ஒரு 4-5 நம்பர் இருந்தால் கூட அந்த நம்பரில் எது பிக்கஸ்ட் நம்பரோ அதுதான் உங்களுக்கு எல்சிஎம்மாக வரும். இது ஒரு ஷார்ட்கட், அதாவது உங்களுக்கு நீங்கள் போட்ட ஆன்சர் எல்சிஎம் எடுத்தது சரியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட். பட் நீங்கள் எல்சிஎம் டைப்பில் போட்டு எடுத்து பார்த்துருங்க, சரிங்களா. இங்கே பாருங்கள், 4 - 20 எல்சிஎம் எடுக்கிறோம். இதில் வந்து 4 × 5 = 1/4 = 4 / 5 = 20, அப்போ 20 வருது நம்மளுக்கு எல்சிஎம். அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே 4 எதாவது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 20 கிடைக்கும், 5 மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்கும். ஸோ மேலே 5 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 5 மல்டிப்ளை பண்ணும்போது 5/20 இங்கே 1 தானே மல்டிப்ளை பண்ண போகிறோம், ஏன்னா இங்கே 20 இருக்கு இல்லையா நம்மளுக்கு ஏற்கனவே. அதனால 7/20 நம்மளுக்கு வந்த ஆன்சர் என்னங்க, 5/20, 7/20. ஸோ 5 ரேஷனல் நம்பரை எடுக்க சொல்கிறாங்க, கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்குது, ஆனால் நம்மளுக்கு இங்கே 2 தான் கிடைக்கிது அப்படின்ற. இங்கே வந்து நிறைய, அதாவது ஒன்று பல எண்கள் இங்கே இருக்குது, ஆனால் மறைமுகமாக இருக்குது நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியல. அதனால் வந்து அதாவது ஃப்ராக்ஷன் டைப்பில் வருவோம், இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பாயிண்ட் டைப்பில் நம்மளுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு மெத்தடு சொல்கிறாங்க. எப்படி மெத்தடு அப்படின்னா, அதனால தான் நம்மளுக்கு இங்கே ஒரு டைப் நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு டைப் போட சொல்லி நம்மளுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதனால எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லாம் அதனால தான் பார்க்கணுங்கிறது, சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு இந்த ஒரு மெத்தட் நிறைய மெத்தட் கொடுக்குறாங்கன்னா அது பல பல விஷயங்களையும் நம்ம வந்து ஒரு சம்ல அப்ளை பண்ணி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஆர்டராக நம்மளுக்கு கொடுக்குறதே, சரியா. இப்போ இந்த டெசிமலை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். இப்போ 5/20 இருக்குது, இந்த 5/20 நம்ம டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 5/20 நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே 5 சின்ன நம்பர், 20 பெரிய நம்பராக இருக்குது. அதனால் நம்மளுக்கு இது கண்டிப்பாக டெசிமலில் தான் வரும், சரிங்களா. தசம பின்னம், தசம எண்களில் தான் வரும், தசமம். ஓகே, ஸோ அதில் வந்து என்னங்க, 20 5 அதாவது 5 வந்து 20 டிவைட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுவோம், 0 போட்டுகிட்டே வருவோம். 0 போட்டு பாயிண்ட் வச்சு அடுத்தடுத்து நம்ம 0 சேர்த்துக்கிட்டே வருவோம் இல்லையா. அப்போ நம்மளுக்கு வந்த ஆன்சர் 0.25, சரிங்களா. ஸோ 5 டிவைட் பண்ணி நம்மளுக்கு பார்க்கும்போது இங்கே 0.25 வந்திருக்கு. இங்கே 20/7 நம்ம, சாரி, 7/20 நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 0.35 வந்திருக்கு, சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 0. நம்மளுக்கு வந்த ஆன்சர் என்னதுங்க, 0.25 கிடைச்சிருக்கு. இங்கே 0.35 ஒரு நம்பர் கிடச்சிருக்கு, சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு இது ஷார்ட்கட் எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இது ஷார்ட்கட் வந்திருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம ஹோல் நம்பராக வந்துடும், மாற்றணும். இந்த டெசிமலை எடுக்கணும், இந்த டெசிமலை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா,
into 100 பண்ணோம் into 100 பண்ணும்போது இங்க கீழே நம்ம சரிங்களா இங்கேயும் into 100 பண்ணோம் அதாவது இந்த இடத்துல எந்த ஃபிராக்ஷனும் இல்ல அப்படிங்கும்போது நம்ம மறைமுகமா இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 இருக்குன்னு அர்த்தம் ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா சோ இந்த டைப்ல இது வந்துரும் ஓகேவா சோ இது வரும்போது நம்ம இங்க என்ன பண்ணுவோம் fraction type இது கொண்டு வரும்போது இங்க கீழ 1 இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம டெசிமல் எடுக்கறோம் டெசிமல் எடுக்கும்போது பாயிண்ட் எடுக்கும்போது பாயிண்ட் எடுக்கும்போது இங்க மேல ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கறனால நம்ம என்ன பண்றோம் 100 ஆல மல்டிப்ளை பண்றோம் சோ இங்க 100 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேயும் 100 ஆல மல்டிப்ளை பண்றோம் அதனால இங்க ரெண்டு ஜீரோ சேருது மேலே ரெண்டு ஜீரோ சேருது புரியுதுங்களா இப்படி தான் வரும் சோ இப்படி பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுங்க 25/100 இங்க 35/100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு நம்பரை நம்ம மாத்தி கொண்டு வரும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கு போடுறதுக்கு சரிங்களா அப்ப 26/27 அப்படியே போயிட்டே இருக்கும் 26/100 27/100 28/ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இப்படிதான் நம்மளுக்கு ஆன்சர் வரும் நீங்க இப்ப ஆன்சர் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் சம்பளம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் நம்மள வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்தா இந்த டைப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி மாற்றி கொண்டு வரும்போது ஈஸியாக இருக்கும் எழுதுறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொண்டு வர்றது தான் ஓகேங்களா ஓகேம்மா அடுத்தது நம்ம 1.2 எக்ஸைஸ் போகலாம் ஓகே இங்க 1.2 எக்ஸைஸ் பாருங்க த வேல்யூ ஆஃப் -5/12 +7/15 ஓகே -5/12 +7/15 மதிப்பு என்ன மதிப்பு என்னவாகும் ஸோ இங்கே பாருங்க இப்போ என்னாச்சுங்க இங்கே 12 15 அப்படின்றது ஆஸ் யூஷுவல் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் ஓகே எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு 60 கிடைக்கும் 60 கிடைக்கும் போது நம்மளுக்கு இது வந்து நம்ம போட்டு பார்த்து தான் ஆகணும் ஏன்னா ரெண்டு ஒரே டேபிளில் டிவைட் ஆகுது இல்லையா ரெண்டு ஒரே டேபிளில் டிவைட் ஆகுது ஒன்று ஈவன் நம்பராக இருக்குது ஒன்று ஆட் நம்பராக இருக்குது அதாவது ஒன்று இரட்டைப்படை ஒன்று ஒற்றைப்படை நம்பராக இருக்குது அப்படிங்கும்போது எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது 60 கிடைக்குது இப்போ 12 எதை மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும் டேபிள்ஸ்லாம் நல்லா சூப்பராக தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் நம்மளால் போட முடியும் 12 எதை மல்டிப்ளை பண்ணால் 60 12 5 ஆர் ஓகே 12 5 60 ஸோ 12 5 60 அப்படின்னு வரும்போது இங்கே மேலே என்னையும் மல்டிப்ளை பண்ணுவோம் 5 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ 5 × 5 25 ஓகே 25/60 இங்கே 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா சாரி 4 15 × 4 60 இங்கேயும் 4 அப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு இங்கே -25/60 ப்ளஸ் 28 4 7 28 இல்லையா ஸோ இங்கே ஓகே 60 இப்போ என்னாச்சு நம்மளுக்கு -25 + 28 எழுதுவோமா இந்த மாதிரி தான் ஸ்டெப் போடணும் இது நம்மளுக்கு ஆக்சுவலாக 1 மார்க்கில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 2 மார்க் சம்லையும் இப்படி வரும் சரிங்களா இப்போ ஒரு ட்விஸ்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க இங்கே என்ன பண்ணணும் ஆன்சர் என்ன வரும் ப்ளஸ் எந்த சிம்பிள் அதிகமாக இருக்குதுங்க இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக மைனஸ் தான் பண்ணணும் கழிக்கணும் கழிச்சா நம்மளுக்கு வந்து இங்கே என்ன கிடைக்குது 3 கிடைக்குதா 3 வருதா ஸோ 3 கிடைக்குது 3 கிடைச்சா என்ன 3 போடணும் ப்ளஸ்ஸா மைனஸா எந்த சிம் எந்த நம்பருக்கு அதாவது எந்த சிம்பிள் கிட்ட அதிகமான பிக்கஸ்ட் நம்பர் இருக்கு பெரிய நம்பர் எந்த சிம்பிள் கிட்ட இருக்கு 28 சரிங்களா ஸோ 28 அதாவது ப்ளஸ்ங்கிறது பிக்கஸ்ட் நம்பர்கிட்ட இருக்கு ஸோ பிக்கஸ்ட் நம்பர்கிட்ட எந்த சிம்பிள் இருக்கோ நம்ம அதை தான் போடணும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கு பெரிய எந்த பெரிய நம்பர்கிட்ட எந்த சிம்பிள் இருக்கோ அதை தான் நம்ம போட போகிறோம் ஸோ இங்கே ப்ளஸ் தான் இருக்கு அதனால நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுங்க 3/60 கிடைக்குதா
ஸோ இதை நம்மளால் இன்னும் வந்து நம்மளால் குறுக்க முடியுமா, இன்னும் சின்னது பண்ணி கொண்டு வர முடியுமா, சின்னது பண்ண முடியும். எப்படி? 1 3 3, 2 3 6, ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னதுங்க? 1/20, ஓகே. ஸோ இப்போ எங்கள் ஆன்சர் என்ன வரும்? 1/20, ஓகே. அடுத்தது பாருங்கள், த வேல்யூ ஆஃப் -3/6 இன்டூ 18/-9 அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம அப்படியே போட வேண்டிதான், ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல என்ன வரும்? இங்கே -3 இருக்கு, இங்கே இந்த இடத்துல இதை நம்ம எழுதும் போது எடுத்து இங்கே தான் மைனஸ் வரும், -18/9 அப்படின்னு தான் எழுதுவோம். நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இதை எப்படி வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாற்றலாம்? நான் என்ன சொல்லியிருக்கேன், மல்டிப்ளைல வரும்போது நம்ம எப்படி மல்டிப்ளை அடிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இதையும் இதையும் அடிக்கலாம், இதையும் இதையும் அடிக்கலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கறது, எதையும் எதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம், இதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், இதையும் இதையும் கம்பேர் பண்ணலாம், இப்படி 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 இப்படி, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எப்படி ஈஸியாக இருக்குது அடிக்கிறது, எப்படி அடிக்கலாம் பாருங்கள். இப்போ 18 இருக்கு, இங்கே 6 இருக்குது, எத்தனை 6 18 டிவைட் ஆகுமா, ஒரே டேபிளில் வருமா? வரும் இல்லையா? கண்டிப்பாக வரும். 9 8 கூட ஒரே டேபிள், 18 ஒரே டேபிளில் வரும், இதுவும் இதுவும் ஒரே டேபிளில் வரும். ஸோ இப்படியும் நம்ம பண்ணலாம், இப்படியும் நம்ம பண்ணலாம். ஸோ எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்? இப்படியே பண்ணலாம். இங்கே பாருங்க, 2 3 6, இங்கே என்ன வரும்? இங்கேயும் 2 இல்லையா, 2 9 18, ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்படி அடிக்கும்போது இன்னொரு ஸ்டெப் வரும் இல்லையா? ஸோ இப்படி அடிக்கும்போது நம்மளுக்கு ஒரே இதாக போயிடும். இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னதுங்க? இங்கே 2, இங்கேயும் 2 கிடைக்குது. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு 1, ஓகேவா? ஸோ ரெண்டையும் அடித்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்க? 1 தானே கிடைக்கும். ஸோ இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, அப்படிங்கும்போது நம்மளுக்கு 1 கிடைக்குது. இங்கே மேலே -1 இருக்குது, இங்கேயும் -1, இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ் இருக்குது. இதில் ஒரு டவுட் வந்துருக்கணும், இங்கே -1 தானே வரும் அப்படின்னு டவுட் வந்துருக்கணும். ஸோ இங்கே -1 × -1 இருக்குது, கீழே 1 × 1 அப்படின்ற ஒரு இது வந்திருக்கு இல்லையா? ஸோ இங்கே மல்டிப்ளை பொறுத்த வரைக்கும் -, -, +, ஆயிரும் இல்லையா? ஸோ இங்கே 1 × 1, கிளியராக புரிஞ்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் கிளியராக இருக்கணும், டவுட்டே வரக்கூடாது, புரியுதா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே -1 இருக்கும், இங்கே -1 இருக்கும், -, -, +, ஆயிரும், சரிங்களா? ஸோ அதான் அடுத்து பாருங்கள், -15/23 டிவைட் 30/-46, இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, -15/23 வகுத்தல் 30/-46, இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறாங்க. இங்கேயும் அதே தான், த வேல்யூ ஆஃப் -15/23 டிவைட் 30/-46, ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ஏற்கனவே, என்ன சொல்லியிருக்கோம், டிவைட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், செகண்ட் நம்பரை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், தலைகீழாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா, மல்டிப்ளைக்கு எடுத்துகிட்டு போகணும் தலைகீழாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா, ரெசிப்ரோக்கலாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எப்படி எழுதலாம், -15/23, ஓகே. இங்கே என்னவா மாறும், இன்டூ பண்ணும்போது என்னவா மாறும், -46/30 வருமா, சரிங்களா? அதே வேலை தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். 23 டூ டைம்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு 46 கிடைக்குதா? என்ன 46? -2, சரியா? -2 இங்கே என்ன கிடைக்கும், இங்கே 2 times 2 = 15 = 30, சரிங்களா? ஸோ இங்கே -2, இங்கே 2 இருக்குது, அதாவது இங்கே -1 இருக்குதுன்னு அர்த்தம், இங்கேயும் 1 இருக்குதுன்னு அர்த்தம், இங்கே இருக்குது, சரிங்களா? இப்போ -×- என்னவாகும், ப்ளஸ் ஆயிருமா? இப்போ இங்கேயும் இருக்குது, இங்கேயும் 2 இருக்கிறதுனால 1 தான் ஆன்சர், புரியுதா? இங்கே காட்டுறேன் பாருங்க, இங்கே -1×2 அப்படின் இருக்கும், இங்கே 1×2 அப்படின் இருக்கும், சரிங்களா? அதாவது இங்கேயும் -2 தான், சரி, இந்த மைனஸ் இங்கே -46 தான் இருக்குது, இங்கேயும் -2 தான் வரும். ஸோ இங்கே வரும்போது என்ன ஆன்சர் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும், வெறும் 2 தான் இங்கே இருக்கும், இங்கேயும் 2 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா -×- +, ஆயிரும்,
சரிங்களா? இப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். புரியுதா? அடுத்து பாருங்க, தி ரேஷனல் நம்பர்ஸ் டேஷ் டஸ் நாட் ஹேவ் எ ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறாங்க. டேஷ் என்ற விகிதமுறை எண்ணுக்கு தலைகீழி கிடையாது அப்படிங்கிறாங்க. எந்த விகிதமுறை எண்ணுக்கு தலைகீழி கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஜீரோவுக்கு தான் தலைகீழி அப்படிங்கிறது கிடையாது. ஜீரோ வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்று வர முடியாது, சரியா? அதுக்கு தலைகீழி கிடையாது, சரிங்களா? மைனஸ் ஒன்னின் பெருக்கல் நேர்மாறு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மைனஸ் ஒன், த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன் இஸ் மைனஸ் ஒன் தான், சேம் தான், சரிங்களா? ஒரே நம்பர் தான். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஹாவ் அண்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஹாவ் அண்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கிறாங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எல்லா விகிதமுறை எண்களும் ஒரு கூட்டல் தலைகீழியை பெற்றிருக்கும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், சம்ஸ் எல்லாமே ஒன்று தான் உங்களுக்கு ரெண்டு. அதனால தான் ரெண்டு டைப்லேயும் நான் புக்கை வச்சு போட்டு காட்டுறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியமுக்கு புரியாதது கூட சில தமிழில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் டேர்ம்ஸ்லாம் என்ன, அதாவது இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் இதில் என்ன வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல தவறே கிடையாது. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டால் நல்ல விஷயம்தான், சரிங்களா? அதனால தெரிஞ்சுக்கோங்க, இப்படியாவது நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்கே அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் தமிழில் மட்டும்தான் வேணும், இங்கிலீஷில் மட்டும்தான் வேணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரெண்டு பேர்த்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ பாருங்கள், எல்லா விகிதமுறை எண்களும் ஒரு கூட்டல் தலைகீழியை பெற்றிருக்கும், சரிங்களா? விகிதமுறை எண்கள் எல்லாமே ஒரு கூட்டல் தலைகீழியை கண்டிப்பாக பெற்றிருக்கும், சரிங்களா? கண்டிப்பாக அது கரெக்டு தான் இருக்கும். எல்லா விகிதமுறை எண்ணுக்குமே ஒரு கூட்டல் தலைகீழி இருக்கும். ஸோ இது ஆன்சர் வந்து கரெக்டு. அடுத்தது, ஜீரோ மற்றும் மைனஸ் ஒன் ஆகியன அவற்றின் கூட்டல் நேர்மாறுகளுக்கு சமமான விகிதமுறை எண்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க. எப்படி சமமான விகிதமுறை எண்கள் ஆகும்? இங்கே பாருங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்க? த ரேஷனல் நம்பர்ஸ் தட் ஆர் ஈக்குவல் டு தர் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆர் ஜீரோ அண்ட் ஒன் அப்படிங்கிறாங்க. எப்படி ஜீரோ அண்ட் ஒன், அதாவது ஜீரோவுக்கும் மைனஸ் ஒன்னுக்கும் இருக்கக்கூடிய அந்த இது வந்து சமமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது தவறு, சரிங்களா? ஸோ இங்கேயும் இங்கேயும் இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவனா இது வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ், இப்படி இருக்கும்போது அது ஈக்குவலாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது அது தவறான ஒரு இது, ஓகே? ஈவனாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அடுத்தது பாருங்கள், த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 11 பை மைனஸ் 17 இஸ் 11 பை 17 அப்படிங்கிறாங்க, சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். மைனஸ் 11 பை மைனஸ் 17 கூட்டல் நேர்மாறு 11/17 ஆகும் அப்படிங்கிறாங்க. இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்படி வரலாமா? சம்ஸ்ல இப்படி வருமா? வராது இல்லையா? நம்ம எடுத்து எழுதும் போதே என்னன்னு எழுதிருவோம், இப்படி வராது, நம்ம இந்த மாதிரி வந்துடும் இல்லையா? ஸோ இப்படி வரும்போது நம்ம டக்குன்னு எடுத்து இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சம்ஸ் போடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்தது தவறு இல்லையா? ஸோ இதுக்கு ஆக்சுவலாக இப்படி வந்துச்சுன்னா சம்ஸ் என்னவா ஆன்சர் நம்மளுக்கு என்னவா வந்திருக்கணும்? மைனஸ் 11/17 அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா கூட்டல் நேர்மாறு இப்படி வந்துருந்துச்சுன்னா அது கரெக்டு, இப்படி வந்தது தவறு, சரிங்களா? இப்போ இதுவும் ஆன்சர் தப்பு, ஓகே? ஸோ ஃபஸ்ட் ஒன் இதில் கரெக்டு, செகண்டும் தேர்டும் நம்மளுக்கு ராங்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோர்த்து சம் பாருங்க. த ரேஷனல் நம்பர் விச் இஸ் இட்ஸ் ஓன் ரெசிப்ரோக்கல் இஸ் மைனஸ் ஒன், சரிங்களா? மைனஸ் ஒன் வந்து இதனுடைய மைனஸ் ஒன்னுக்கு அதுவே தான், அதாவது தன்னைத்தானே தலைகீழாக கொண்ட ஒரு விகிதமுறை எண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் ஒன்று தான். அது தனக்குத்தானே ஒரு தலைகீழான ஒரு நம்பர் தான் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் கரெக்டான ஆன்சர் தான் நம்மளுக்கு, இது கரெக்டு, ஓகே? அனைத்து விகிதமுறை எண்களுக்கும் பெருக்கல் நேர்மாறு உள்ளன. எல்லா விகிதமுறை எண்ணுக்கும் பெருக்கல் நேர்மாறு இருக்கா? இல்லை இல்லையா? ஜீரோ அந்த மாதிரிலாம், அதாவது எல்லா விகிதமுறை எண்ணுக்கும் பெருக்கல் நேர்மாறு இருக்கு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க, இது ராங். The multiplicative inverse exists for all rational numbers. ஸோ இது தவறு, இது கரெக்ட். ஸோ சம்ஸ்லாம் பாருங்க, ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த சம் 7/5 + 3/5 அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஈஸியாக போட்டலாம் இல்லையா? என்னதுங்க ரெண்டே ஆட் பண்ணி போட போகிறோம், ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்க போகுது?
இதை ஒரு இது கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். விஷயம் என்னதுன்னா இதில் கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இங்கே கீழே வந்து நம்மளுக்கு எல்சிஎம் ஒன்றா கொடுத்துட்டாங்க, ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 10/5 வருமா? அப்படியே போட்டுறக்கூடாது, என்ன பண்ணணும், அடிச்சு 2 வரணும். 2 5 10 இல்லையா? இப்போ இங்கே ஆன்சர் என்ன வரணும், 2 தான் வரணும். ஓகே, எடுத்து எழுதும் போது இந்த மாதிரி போட்டு எழுதணும். இப்போ நீங்கள் எடுத்து எழுதும் போது என்னென்னு எழுதுவீங்க, 7/3/5 எடுத்து அதுக்கு அடுத்தது இந்த 2 ஸ்டெப் வரும், சரிங்களா? இப்படி தான் ப்ரொசீஜராக கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதணும், சரியா? அடுத்தது பாருங்கள், இங்கே வந்து என்ன இருக்குது, எல்சிஎம் எடுத்து கரெக்டாக இது மாதிரி ஃபாலோ பண்ணி போடணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், 7/5 = 35 வரும், அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான், 35 வரும். இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே என்ன வரும், இங்கே ஏதாவது மல்டிப்ளை பண்ணுவோம், 5 மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே ஏதாவது மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே 7 மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு, பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இங்கே 5 மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே 7 மல்டிப்ளை பண்ணுவோம். சரி, இதை போடுங்க, நீங்களே போடுங்க, ரொம்ப ஈஸியான சம் தான். அதே மாதிரி இதை கூட நீங்களே போடலாம். என்ன பண்ணுவோம், ஏற்கனவே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம், நம்ம மல்டிப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோமா? இப்போ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், மைனஸ் தான் வரும். இங்கே எல்சிஎம் எடுக்க போகிறோம், எல்சிஎம் எடுத்தோம்னா 5 15 எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ இந்த சம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் இந்த சம் போட்டுக்கோங்க, இந்த 2 சம் போட்டுக்கோங்க, இந்த சம் நான் உங்களுக்கு போடுறேன். இங்கே -4 2/3, இங்கே +7 × 5/12. இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம், இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், 4 3 = 12 12 + 2 = 14 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம், 14 எங்கே போகும்னு சொல்லியிருக்கோம் நம்ம ஏற்கனவே. இந்த மைனஸ் எல்லாம் எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த மைனஸ் எங்கே போயிடும், மேலே, ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும், மேலே போயிடும். அடுத்தது இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே 7 12 என்ன வரும், இங்கே ப்ளஸ் பண்ண போகிறோம். ஓகே, 7 12 = 7 2 = என்ன, 14 7 1 = 7 84 ஓகே, 84 + 5 = 89 89/12. இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம், 3 க்கும் 12 க்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் என்னது, 3 டிவைட் ஆகுமா, போடலாமா, 3 1 4. அப்போ ஆன்சர் என்னதுங்க, இப்போ நம்மளுக்கு 12 தான் எல்சிஎம். அப்போ இங்கேயும் 12 மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் 12 மல்டிப்ளை பண்ணணும். என்ன, இங்கே வந்து 1 தான் மல்டிப்ளை, ஏன்னா இங்கே ஆன்சர் நம்மளுக்கு 12 இருக்கு இல்லையா. ஸோ இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணோம், 4, அதாவது இங்கே 4 மல்டிப்ளை பண்ணோம், 14 × 4 அப்படின்ட்டு போட்டு போட வேண்டிதான்.